லாஸ்ட் என்சிஆர்டி கிளாஸ்ல அசோகர் தி எம்பரர் அப்படின்றத பத்தி முழு தகவலை பார்த்துருந்தோம். இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்சிஆர்டி சிக்ஸ்த் புக்ல இருக்கிற 8th லெசன், விட்டல் வில்லேஜஸ் அண்ட் த்ரைவிங் டவுன்ஸ், அதாவது ஆரம்ப காலத்துல இருந்த குறிப்பிடத்தக்க கிராமங்கள் நகர்ப்புற அமைப்பு, அதை பத்தி நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட எந்த நகரம் சிறந்த நகரம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா சென்னை, மும்பை, கல்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் நம்ம குறிப்பிடுவோம். ஆரம்பத்தில் எந்த விதமான நகர்ப்புறத்தில் ராஜாக்கள் ராஜ்யத்தை பண்ணிட்டு இருந்தாங்க, எந்த நகரம் குறிப்பிட்டத்தக்கத ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்திச்சு, எதனால ஒரு குறிப்பிட்ட நகரம் மட்டும் பெரிய அளவுக்கு வந்து முன்னேற்றத்தை கண்டுச்சு அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயம் மனித நாகரிகத்தை வேகப்படுத்தும், துரிதப்படுத்தும். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற நிறைய கேட்ஜெட்ஸ் அந்த காலத்து மனிதன்கிட்ட கிடையாது. ஒரே ஒரு விதமான ஆயுதம் அப்படின்றது ஒட்டுமொத்த சமூகத்தையே சீர்திருத்துச்சு. எந்த ஆயுதத்தை மனிதன் முதலாக பயன்படுத்தினா, எந்த விதமான டெக்னாலஜியை மனிதனுடைய கண்டுபிடிப்பினால அதிக அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம மனித சமுதாயம் நகர்ந்துச்சு அப்படின்றத பத்தியும், அந்த சமுதாயம் எப்படி நவநாகரிகமாக மாறுச்சு, கிராமப்புறங்கள் அமைப்பு எப்படி ஏற்பட்டுச்சு, நகர்ப்புற அமைப்பு எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு முறையும் அப்படின்றது தான் பண்டமாற்று முறை, ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறது. ஆனால் காலப்போக்கில் இந்த விதமான சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படுது. எப்போ முதன் முதலாக மனிதன் வந்து நாணயம் கண்டுபிடிச்சா, அந்த நாணயம் எந்த விதத்தில் பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றத பற்றிலாம் இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்க்கலாம். சிக்ஸ்த் என்சிஆர்டி சோஷியல் சயின்ஸில் 8th லெசன், விட்டல் வில்லேஜஸ் அண்டு த்ரைவிங் டவுன்ஸ், அதாவது முக்கியமான கிராமங்கள் மற்றும் வளர்ச்சி அடைந்த நகரங்கள். அந்த காலத்தில் மன்னராட்சி காலத்தில் இருந்த முக்கியமான கிராமங்கள் என்ன, வளர்ச்சி அடைந்த நகர்ப்புறங்கள் என்னன்றத பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். லெசன்ஸ் எப்படி பார்க்க போகிறோன்றத மாதிரி சொல்லிடுறேன். யூபிஎஸ்சி ஆஸ்பெக்டில் நம்ம படிக்கிறவங்க நிறைய விஷயத்தை வந்து என்சிஆர்டிலேருந்து கேதர் பண்ணணும். ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டை இருக்கிற விஷயங்களை அப்படியே கேட்டிருக்காங்க நிறைய டைம். ஸோ இதில் இருக்கிற கம்ப்ளீட் பேசிக்ஸை வந்து ஃபேக்ட்ஸை நம்ம மாற்ற முடியாது. அந்த அடிப்படையில் நம்ம தயார்படுத்தணும், எல்லாத்தையுமே கேதர் பண்ணோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் நாங்கள் கிளாஸஸ் எப்படி நாங்கள் கொடுக்க போகிறோம்னா, ஒவ்வொரு சைடு ஹெட்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை பற்றி நாங்கள் கன்வே பண்ண போகிறோம். ஒவ்வொரு சைடு ஹெட்டிங்குமே ரொம்ப முக்கியம். ஸோ பொதுவாக இருக்கிற விஷயங்கள் சொல்கிற மாதிரி சொல்லாமல், ஒவ்வொரு சைடு ஹெட்டிங் பை சைடு ஹெட்டிங்காக, ஒரு சைடு ஹெட்டிங்கில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்குறாங்க, அந்த சைடு ஹெட்டிங் கீழே என்னென்ன வருதுன்றதை ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு போக போகிறோம். ஸோ நீங்கள் என்சிஆர்டி புக்கை வச்சு படிக்கும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு. காமனாக ஒரு டாப்பிக்காக நீங்கள் நம்ம கவர் பண்ணிட்டு இருந்தோம் இது வரைக்கும். இதுக்கப்புறம் நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு லெசன்ஸ்குள்ளார என்னென்ன சைடு ஹெட்டிங்ஸ் இருக்குது, சைடு ஹெட்டிங் பேஸ் பண்ணி எல்லா சைடு ஹெட்டிங்குமே கவர் பண்ண போகிறோம். ஸோ என்ன சொல்லிட்டு இருக்கிறோன்றத நீங்கள் புக்ஸ் வச்சு செக் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா கொஸ்டின் பேப்பருக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்குது அப்படின்னும் பொழுது, அந்த இடத்துல இங்கிலீஷில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா உங்களால் ப்ரிலிமரி பாஸ் பண்ண முடியாமல் போகும். ஸோ அதனால் என்சிஆர்டி புக்கு கவர் பண்ணக்கூடிய விஷயங்களில் சைட் ஹெட்டிங் பேசிஸில் உள்ளே என்ன கண்டென்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற அடிப்படையில் சொல்லிட்டு தான் அடுத்த சைட் ஹெட்டிங்கு நாங்கள் போக போகிறோம். ஸோ இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் கவனிக்கிறீங்க, தெளிவாக நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா என்ன கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க புக்கில்ன்றத உங்களால் அதுக்கப்புறம் படித்து பார்க்கும்போது எளிமையாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்சிஆர்டி புக்கை எடுத்து அந்த லெசன் பேசிஸில் என்னென்ன சைட் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்கன்றத கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது அப்படி படிக்கும் பொழுது உங்களுக்கு என்டையர் புக்குமே உங்களுக்கு படித்த மாதிரி இருக்கும், அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கு டாப்பிக்கில் நம்ம அப்படி தான் கவர் பண்ண போகிறோம். டாப்பிக்குள்ளே நம்ம போகலாம். என்சிஆர்டி கிளாஸ் சிக்ஸ்த்தில் 8th லெசனில் 79th பேஜு, அயன் டூல்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற அயன் அப்படின்ற ஒரு டூல், இரும்பு பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அந்த பயன்பாட்டில் நிறைய தேவைக்காக நம்ம இரும்பு பயன்படுத்துகிறோம். ஒரு லைஃபோட ஒரு பார்ட்டாகவே வந்து இரும்பு மாறி இருக்குது. ஏதாச்சும் ஒரு பொருளாக இரும்பு நம்ம கூடவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்படி இன்னைக்கு பயன்படுத்துகிற அந்த இரும்பு அப்படின்றது கிட்டத்தட்ட இந்தியாவில் 3000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மெட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்கான்டினென்ட் சொல்லுவாங்க இந்தியாவை, 3000 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மெட்டல் தான் இந்த இன்னைக்கு நம்ம பயன்படுத்தி இருக்கிற அந்த இரும்புன்ற ஒரு மெட்டல். இந்த மெட்டலை பற்றின ஒரு அறிமுகம் அப்படின்றது மெகாலித்திக் பரியல்ஸில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்த 4th சாப்டர்ல மெகாலித்திக் பரியல்ஸை பத்தி நம்ம படிச்சிருந்தப்ப அதுல வெப்பன்ஸ், அவங்களுடைய டூல்ஸ் எல்லாமே இந்த விதமான அயன் டூல்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் வந்து செஞ்சிருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் காலப்போக்கில் ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி இரும்புல ஏற்பட்ட ஒரு புரட்சி, ஒரு மாற்றம், நிறைய டூல்ஸை வந்து இரும்பை பேஸ் பண்ணி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமானது வந்து விவசாயத்துக்கான பிளக்ஷார்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த ஏர்கலப்பை, கலப்பை, அப்புறம் அந்த ஃபாரஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கான அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே அயனில் செஞ்சிடவோ அவங்க விவசாயம் அப்படின்றது அதிகமாகுது, அந்த ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றது அதிகரிக்குது. இன்றைக்கி நம்ம டெக்னாலஜியில் பெரிய அளவுக்கு வளர்ந்துருந்தாலும் அந்த காலத்தில் இரும்பால் செய்யப்பட்ட அந்த பிளக்ஷர்ஸ், அந்த கலப்பையை கண்டுபிடிச்சது அப்படின்றது அந்த பீரியட் ஆஃப் டைமில் இருந்த ப்ரொடக்ஷன்ஸ், அக்ரிகல்ச்சர் சார்ந்த ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி மற்ற தேவைகளையும் சரி அதிக அளவுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருந்திருக்குது. இதை தான் வந்து இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த சைட் ஹெட்டிங்,
அதர் ஸ்டெப்ஸ் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன்ஸ். இது மட்டும் இல்லாம இந்த ஏர்கலப்பை இந்த இரும்புனால பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களால விவசாயம் அதிகரிச்சது அப்படின் பொழுது இது மட்டும்தான் விவசாயத்தை அதிகரிச்சதா? இதை தாண்டி மற்ற என்ன எந்த காரணிகள் வந்து விவசாயத்தை அதிகப்படுத்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது இரிகேஷன் அப்படின்னா வாட்டர் இரிகேஷன்ஸ், எப்படி வந்து ஒரு பிளான்ட்டுக்கு நீர் பாய்ச்சிடும், எப்படி நீர் பாய்ச்சணும், எந்த அளவுக்கு எந்த பதத்துல எந்த அளவுக்கு ஒரு ஒரு பயிர் வந்து வித்தியாசப்படுது தண்ணியை கன்சியூம் பண்ற அந்த விதத்துலன்றது, அதை பத்தி படிக்கிறது தான் இரிகேஷன் அப்படின்றது. ஏன் விவசாயம் வளரணும் அப்படின்னா விவசாயிகளை நம்பி தான் கிராமங்கள் இருந்தது, கிராமங்களை நம்பி தான் அந்த காலத்துல இருந்த ராஜாக்களும் ராஜ்யங்களும் இருந்துச்சு. விவசாய பொருட்கள் இல்லாம அவங்க விவசாயிகள் பே பண்ற டாக்ஸ் இல்லாம எந்த ராஜ்யமும் வந்து செயல்பட முடியாது, ஏன்னா அதுதான் வந்து வாழ்க்கையுடைய ஆதாரமா இருந்ததுன்றதுனால. ஸோ அப்போ விவசாயத்தை அதிகப்படுத்தணும், ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லா விதத்திலையும் வந்து செயல்படுறாங்க. ஸோ அதுல சிறப்பான ஒரு மெத்தட் அப்படின்றது தான் இரிகேஷன் அப்படின்ற இந்த ப்ராசஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேனல்ஸ், வெல்ஸ், டேங்க், ஆர்டிஃபிஷியல் லேக்ஸ் இதெல்லாமே பில்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ்லையும் இறங்குறாங்க. ஸோ படிப்படியாக ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு தன்னை நகர்த்திக்கிறதுக்கு மனித சமுதாயம் உட்பட்டிருக்கிற காலம் தான் அந்த அந்த பீரியட் ஆஃப் டைம். அடுத்து யாரெல்லாம் இந்த கிராமங்களில் வாழ்ந்துருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது, தட் மீன்ஸ் ஹூ லிவ்ட் இன் தி வில்லேஜஸ்ன்ற சபீடிங் ஸ்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது மூன்று வகையான மனிதர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் வாழ்ந்துருக்காங்க. அது நார்த் சைடாக இருந்தாலும் சரி சவுத் சைடாக இருந்தாலும் சரி மூன்று விதமாக வந்து கேட்டகரிஸ் வந்து மக்கள் வந்து பிரிக்கலாமா? எந்த அடிப்படையில்னா ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் ரீஜியனில் பார்க்கும்பொழுது லார்ஜ் லேண்ட் ஓனர்ஸ் பெரிய அளவுக்கு நிலம் இருக்கிறவங்களை வந்து வெள்ளாளர் அப்படின்ற அந்த நேமில் அழைச்சிருந்துருக்கிறாங்க. ஆர்டினரி பிளாக் மேன்ஸ் அப்படின்றவங்களை வந்து உழவர், விவசாயம் பண்றவங்க வந்து உழவர் அப்படின்ற மாதிரி கால் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இது இல்லாமல் லேண்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களை இல்லை ஸ்லேவ்ஸ் அடிமையிலா இருக்கிறவங்க அப்படின்ற இந்த மூன்று கேட்டகரி, ஒன்று லேண்ட் ஓனர் அப்படின்றவங்க, இன்னொன்று உழவர், இன்னொன்று ஸ்லேவ்ஸ் இல்லைன்னா லேண்ட்லெஸ் லேபர்ஸ். இவங்க அத்தனை பேருமே இந்த மூன்று நிலைகள தான் அந்த மனித சமுதாயம் மனிதர்கள் வாழ்ந்திருந்தாங்க அப்படின்றத தான் குறிப்பா கொடுத்துருக்கிறாங்க. இதே நார்த் சைடு பாத்தீங்கன்னா இந்த விதமா ஒரு வில்லேஜோட ஹெட்மேன் அப்படின்றவரு கிராம போஜக்கா அப்படின்ற அந்த நேம்ல வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து பஞ்சாயத்து தலைவர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிராம போஜக்கா அப்படின்றது தான் நார்த் சைடில் இருந்த வில்லேஜோடைய ஹெட்மேன் சொல்லுவாங்க. இவர் பெரிய அதிகாரத்தில் இருந்திருக்கிறாரு. அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து இவங்க வழியாக தான் மக்கள்கிட்ட இருந்து சாதாரண மக்கள்கிட்ட இருந்து டாக்ஸ் வாங்குறது, மற்ற விளைபொருட்களை வாங்குறதுன்றதெல்லாம் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட வந்து குறிப்பிடத்தக்க அதிகாரம் இருந்திருக்குது. இவங்க தான் வந்து மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அந்த கண்ட்ரோலிங் பர்சன்ஸாகவும் இருந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு கீழே இவங்க ஆஸ் எ ஜட்ஜாகவும் இருந்திருந்திருக்காங்க. போலீஸ்மேன் மக்கள் எதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அவங்க தண்டிக்கக்கூடிய ஆட்களாகவும் இருந்திருக்கிறாங்க. ஒரு அன்கண்டிஷனல் அன்லிமிட்டட் பவர்ஸை வந்து இவங்களுக்கு கொடுத்துருந்துருக்கிறாங்க ராஜாக்களும் ராஜ்யத்தை ஆண்ட மன்னர்களும். இது இல்லாம கிராம போஜகான்றது இல்லாம இண்டிபெண்ட் ஃபார்மர்ஸ் வந்து கிரகபதிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. கிரகபதிஸ் அதிக அளவுக்கு பெரிய அளவுக்கு லேண்ட் வச்சிருக்கிறவங்க அப்படின்றவங்க தான் கிராம போஜகா அப்படின்ற அந்த நேம்ல இருந்தாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இண்டிபெண்ட் ஃபார்மரா இருக்கிறவங்களை வந்து கிரகபதிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. இவங்களை தாண்டி மூணாவது கேட்டகரியில இருக்கிறவங்க தான் தச கர்மக்காரா அப்படின்றவங்க. ஸோ இந்த மூணு கேட்டகரி அப்படின்றது நார்த் சைட்ல இருக்கிறவங்க. இந்த தச கர்மக்காரா அப்படின்றவங்க லேண்ட்லெஸ் லேபரா இருப்பாங்க, ஸ்லேவ்ஸா இருப்பாங்க, இல்ல மற்ற வேலைகள் ஏதாச்சும் செய்யறவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து கர்மக்காரா, தச கர்மக்காரா அப்படின்ற மாதிரி நேம் கொடுத்துருக்காங்க. இவங்க மட்டும் தான் இருந்தாங்களான்னு பாத்தீங்கன்னா இவங்களை தாண்டி மற்ற வேலைக்கு செய்வங்க வராங்க, அதாவது பிளாக் ஸ்மித், பாட்டர்ஸ், கார்பெண்டர், வேவர்ஸ், இவங்க எல்லாருமே கூட இருந்திருக்கிறாங்க. ஆனா முக்கியமா குறிப்பிடத்தக்கவங்க நார்த் சைடுமே சவுத் சைடுமே பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு லேண்ட் இருந்தவங்க, அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணவங்க, லேண்ட்லெஸ் லேபர்ஸ், இவங்க மூணு கேட்டகரியை தான் பிரிச்சிருக்காங்க. அடுத்ததுல த இயர்லியஸ்ட் தமிழ் கம்போசிஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஆரம்ப காலத்துல தமிழ் சங்கம் வச்சு எப்படி லிட்ரேச்சர் ஒர்க் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இதுல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இட் வேர் கம்போஸ்ட் அரௌண்ட் 2000 இயர்ஸ் அகோ, 2300 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த சங்கம் வச்சு இந்த மாதிரி லிட்ரேச்சர் ஒர்க் எல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. நம்முடைய தமிழ் சார்ந்த இது படிக்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசப்படும் வருடங்கள் அடிப்படையில். அங்கிருந்து பாக்குறவங்களுக்கு இது ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபேக்ட் மட்டும்தான், ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு இதோடைய தொன்மை, இதோடைய பழமை, இதோடைய மேன்மைன்றது தனி மகத்துவம் வாய்ந்தது. ஸோ இந்த இடத்துல நான் தமிழ் பத்தி பேச விரும்பல. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னன்னா சங்கம் வச்சு லிட்ரேச்சர் ஒர்க்கை பண்ணியிருந்துருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சங்கம் அப்படி இந்த சென்ஸ் குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாம் ஒன்னா கூடி அந்த மொழிக்குட்பட்ட இலக்கியத்தை இல்லை அதை சார்ந்த ஏதோ ஒரு லிட்ரேச்சர் ஒர்க்கை பண்றதுக்காக கூடுற ஒரு அமைப்பு தான் சங்கம் அப்படின்றது. அடுத்ததுல ஃபைண்டிங் அவுட் அபவுட் சிட்டிஸ் அப்படின்ற ஹெட்டிங்ல ஸ்டோரிஸ், டிராவலர்ஸ், ஸ்கல்ப்சர் அண்ட் ஆர்காலஜி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சென்ஸ் ஜடாகாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஜடாகாஸ் அப்படின்றது ஆர்டினரி பீப்பிள்னால எழுதப்பட்ட ஒரு ஒரு விதமான கதைகள், கற்பனை விஷயங்கள்னு சொல்லலாம்.
என்ன பண்ணுவாங்க, புத்திஸ்ட் மாங்க் வந்து இதை என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குன்றதுக்காக அந்த அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வாழ்ந்தவங்க ஜதாகாஸ் ஸ்டோரி மூலியமா மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துவாங்களாம், எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தாங்கன்றத அந்த அடிப்படையில். ஸோ இங்கேயும் வந்து ஒரு ஜடகா ஸ்டோரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க, எப்படி ஒரு சாதாரண மனுஷன் பெரிய பணக்காரன் ஆனா அப்படின்ற மாதிரி. அது மூலியமா மக்களுடைய சிந்தனையை தூண்டுறதுக்கானதாக கூட இது இருந்திருக்கலாம். இது இந்த பெரிய ஸ்டோரியாக தான் கொடுத்துருக்குறாங்க. எந்த அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ண முடியுமோ கம்ப்ரஸ் பண்ணி சொல்கிறேன். தெளிவாக வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் புரிஞ்சிக்கலாம். என்னன்னா, த கிளவர் புவர் மேன் அப்படின்ற ஹெட்டிங்ல ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஒரு புவர் மேன் இருந்திருக்கிறார், ஒரு ஏழையான ஒரு மனிதர் இருந்திருக்கிறாரு. அவருடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, டெட் ராட், செத்து போன எலிகளை பிடிச்சி ஒரு ஹோட்டலுக்கு சப்ளை பண்றது. ஏன்னா அந்த ஹோட்டல்ல இருந்த பூனைகளுக்கு அது உணவா கொடுப்பாங்களாம். ஸோ அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தவருக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன வாய்ப்புனா, ஒரு விதமான ஒரு புயல் ஏற்பட்டு ஒரு அரண்மனையில இருந்த நிறைய கார்டன்ஸ், அதுல இருந்த நிறைய மரங்கள், அதோட கிளைகள், இலைகள் எல்லாம் வந்து புயல்னால தாக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த இடம் ஃபுல்லாவே ஒரு விதமா குப்பை கூலமா காட்சியளிச்சிருக்கு. அதை கிளீன் பண்ற ப்ராசஸ் வந்து கிங் வந்து கார்டனர் கிட்ட கொடுக்குறாரு. ஸோ கார்டனருக்கு என்ன பண்றாரு யோசிக்கிறாருன்னா, இவ்வளவு பெரிய இடத்த நான் எப்படி கிளீன் பண்றதுன்னு யோசிச்சு பொழுது அந்த இடத்துல அந்த வாய்ப்பு இவர் கிடைக்குது, நம்மளுடைய புவர் மேனுக்கு கிடைக்குது. இவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் சரிவிகிதமா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து அப்ளை பண்றாரு. அந்த இடத்துல விளையாடிட்டு இருந்த பசங்களை கூப்பிட்டு பேசுறாரு, இந்த இடத்துல நிறைய குச்சி பிரான்சஸும் லீவ்ஸும் இருக்கு, இதை யாரெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறீங்களோ, எத்தனை கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அங்கே விளையாட்டு இருந்த பசங்கிட்ட. ஸோ அந்த பசங்க என்ன பண்றாங்க, அந்த ஸ்வீட்டுக்காக எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணிடுறாங்க, கிளீன் பண்ணி அந்த நம்ம புவர்மேன் கிட்ட கொடுத்துடுறாங்க. ஸோ அந்த புவர்மேன் அதை கலெக்ட் பண்ணி வச்சிருந்தப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, வேற ஒரு பர்சன், தட் மீன்ஸ் பாட்டர், அவர் என்ன பண்றாரு, மன்னருக்கு பாட்டர்ஸ் சமைக்க பாட்டர் செய்யணும், ஒரு பாட்டர் தொழில் செய்யக்கூடியவர் மன்னருடைய தேவையை ஃபுல்ஃபில் பண்ணணுன்றதுக்காக தன்னுடைய பாட்டர் தொழிலுக்கு தேவையான அந்த நெருப்பு மூட்டுறதுக்கான மூலப்பொருள் பிரான்சஸ் அண்ட் லீவ்ஸ் இதை வந்து வாங்கிட்டு போறாரு. அதை வாங்கிட்டு, ஏன்னா இவர்கிட்ட அது குப்பை மாதிரி குவிஞ்சிருந்த விஷயங்களை இவர் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஒரு பக்கம் பிரான்சஸ், இன்னொரு பக்கம் வந்து லீவ்ஸ்ன்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாரு அந்த பசங்க கிட்ட சொல்லி. ஸோ அந்த இடத்துல அது இருந்தப்ப இந்த பாட்டர் அதை பார்த்துட்டு அதை காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போறாரு. ஏன்னா அவருக்கு வந்து பாட்டர் தொழிலுக்கு இது வேணும் அப்படின்றதுக்காக அது வாங்கிட்டு போறாரு. இந்த இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு முடியாத ஒரு விஷயத்த ஒரு குப்பையா நினைச்ச ஒரு விஷயத்த காசா மாத்துறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம திரும்ப கண்டினியூ பண்றாங்க. அவருக்கு வேற ஒரு ஐடியாவும் தோணுது, என்னன்னா ஒரு ஜார் ஃபுல் ஆஃப் வாட்டர் எடுத்துட்டு போறாரு, நிறைய தண்ணி வந்து கொண்டு போறாரு. எங்கன்னா சிட்டி கேட் இருக்கிற இடத்துல, ஒரு நிறைய மக்கள் கூடியிருக்கிற இடத்துல, கிராஸ் கட்டர்ஸ் இருக்கிற இடத்துல போறாரு. ஒரு கிராஸ் கட்டர் இருக்கிற இடத்துல போயிட்டு அந்த தண்ணியை வந்து அவருக்கு சர்வ் பண்றாரு. சர்வ் பண்ணும் போது அந்த எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டுறாங்க. சந்தோஷப்பட்டு அவங்ககிட்ட கேட்கறாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா பண்றோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த தேவையா ஏற்பட்டப்போ தண்ணிக்கு சப்ளை பண்ணதுனால அந்த இடத்துல அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்னா சொல்லுங்க நாங்க செய்யறோம்னு சொல்லிட்டு அந்த கிராஸ் கட்டர் சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, சரி எனக்கு கண்டிப்பா எனக்கு தேவை ஏற்படும் போது நான் கண்டிப்பா அந்த ஹெல்ப் உங்ககிட்ட கேட்கறேன்னு சொல்லிட்டு ஒரு அசூரன்ஸ் கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்முடைய போர்மேன் என்ன பண்றாருன்னா, வேற ஒரு ட்ரேடர்ஸ் கிட்ட ஒரு லிங்க், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிரியேட் பண்றாரு. அந்த ட்ரேடர் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணது மூலியமா அந்த ட்ரேடர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, நாளைக்கா இத்தனை ஹார்சஸ், குதிரை வந்து ஒரு 500 குதிரை வந்து உங்களோட டவுன் கொண்டு வர போறோம் சேல்ஸ் பண்றதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயம் இவருக்கு மட்டும் தெரிஞ்சிடுது, ஏன்னா எப்போ வராங்கன்றது இவருக்கு தெரியுதுன்றதுனால இவர் என்ன பண்றாரு, அந்த கிராஸ் கட்டர்ஸ் கிட்ட போயிட்டு கேட்கறாரு, எனக்கு வந்து இப்போ நீங்க ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருந்தீங்களே அந்த ஹெல்ப் இப்போ நீங்க பண்ணுங்க, என்னன்னா பண்டல் ஆஃப் கிராஸ் வந்து எனக்கு கொடுங்க, நான் வந்து அதை சேல்ஸ் பண்ணணும், ஆனா நான் சேல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க உங்களோட கிராஸ் வந்து நீங்க சேல்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்குறோம்ன்றதுக்காக ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு இவருக்கு ஒரு 500 பண்டல்ஸ் ஆஃப் கிராஸ் கொடுத்துடுறாங்க. ஸோ அந்த குதிரைக்கு விற்க வந்தவங்க, குதிரையை கொண்டு வந்தவங்க இந்த கிராஸ் மார்க்கெட்ல வந்து பாக்குறாங்க, எங்கேயுமே கிராஸ் இல்லை, இவர்கிட்ட மட்டும்தான் இருக்குதுன்றதுனால இவர் எவ்வளவு பிரைஸ் சொன்னாலும் அந்த பிரைஸ்க்கு கொடுத்து வாங்கிட்டு போற அளவுக்கு அந்த ட்ரேடர்ஸ் வந்து ரெடியா இருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த கிராஸ்மே இவர் ஹை ரேட் சொல்லி சேல்ஸ் பண்றாரு. இவருக்கு நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் காயின்ஸ் வந்து இவர் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஐடியாலஜி அவங்க கொடுத்துருக்காங்க. சாதாரண மனுஷன் தன்னுடைய சிந்தனை மூலியமா பணக்கார ஆக முடியும், வாய்ப்புகள் வந்து எப்படி பயன்படுத்துறோன்றத பொறுத்து தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும்ன்றத மையப்படுத்தி தான் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே அந்த காலத்தில் சொல்லப்பட்ட ஜதகா ஸ்டோரி அப்படின்ற அந்த கான்செப்ட்ல வரக்கூடிய சில விஷயங்கள் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ் மூலியமா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அங்க என்ன வியாபாரம் பண்ணாங்க, எந்த விதமான மனிதர்கள் இருந்தாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, நடைமுறைகள் என்ன, அவங்களுடைய தர்ம நெறி என்ன, அவங்களுடைய வியாபார முறை என்னன்றது எல்லாமே இந்த ஒரு ஸ்டோரிக்குள்ள நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மன்னர்கள் வராங்க இந்த கதையில, பாட்டர்ஸ் வராங்க, ட்ரேடர்ஸ் வராங்க,
கிராஸ் கட்டர்ஸ் வராங்க, அவங்களோட தேவை என்னன்றது எல்லாமே இதில் தெரிஞ்சிக்க முடியுது. வெறும் மரம் சார்ந்த கருத்து சிந்தனைக்காக மட்டும் இந்த ஸ்டோரி கிடையாது. எந்த கைண்ட் ஆஃப் பீப்புள், யா எந்த குரூப் ஆஃப் பீப்புள் வாழ்ந்தாங்க அப்படின்றதையுமே இந்த ஸ்டோரிஸ் மூலியமா நம்மளால தெரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் அந்த காலத்துல இருந்திருக்கு. இதுல இந்த எவிடன்ஸ் மூலியமா இருந்துதான், இதுல இருந்து எல்லாமே நம்ம எடுத்துதான் அந்த காலத்துல என்னென்ன நடந்துச்சு, யாரெல்லாம் வாழ்ந்தாங்க, அவங்களுடைய அத்தியாவசிய தேவை எதுவா இருந்திருக்குன்றது எல்லாமே நம்மளால ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. ஸ்டோரிஸ் மட்டும்தான், ஸ்டோரிஸ் மூலியமா மட்டும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நிறைய வழிகள் இருக்கு. ஸ்கல்ப்சர்ஸ் மூலியமாகவும் அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எந்த விதமான வாழ்ந்தாங்க, எதை மையப்பட்டினாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஸ்கல்ப்சர்ஸில் தனக்குள்ள என்ன இருக்குது, தான் என்ன விரும்புகிறோம், மற்றவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை பொறுத்து தான் ஒரு வடிவமைப்பு அப்படின்றது வெளியில் வரும். ஸோ அந்த காலத்தில் இருந்த பில்லராக இருக்கட்டும், கேட்வேவோடைய பில்டிங்ஸோடைய கேட்வேவாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து தங்கக்கூடிய ஒரு பொதுவான தளமாக இருக்கட்டும், அந்த இடத்துலலாம் என்ன விதமான ஸ்கல்ப்சர்ஸ் வந்து பயன்படுத்தினாங்கன்றது எல்லாமே அந்த கால மனிதர்களுடைய மன எண்ணங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். 2500 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மகாஜனபதசுடைய கேபிட்டல் அப்படின்றது பெரிய ஒரு நகரமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருந்தோம் முதல சாப்டர்ஸ்ல. அந்த இடத்துல பெரிய பெரிய வால்ஸ், அதை பாதுகாக்கிறதுக்காக மேசிவ் போர்டிபிகேஷன்ஸ் வால்ஸ் எல்லாம் வந்து கட்டி இருந்திருக்காங்க. அதுல சாதாரணமான நிலையில விட்டுற மாட்டாங்க, அதுல நிறைய ஸ்கல்ப்சர்ஸ், நிறைய டிசைன்ஸ், ஆர்ட், நிறைய விதமான ட்ரெடிஷ்னல் ஓரியன்டா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த வால்ல வந்து பதிச்சிருந்திருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பெரிய பார்ட்ஸ் வந்து செராமிக் ரிங்ஸ் பார்ட்ஸ் அப்படின்றத அடுக்கடுக்காக அடுக்கி அதை வந்து ஒரு ஷேப்பாக மாற்றின மாதிரியும் நிறையா விஷயங்கள் வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எந்த எதுக்காக பயன்படுத்தினாங்கன்றது அவங்க அசம்ஷனில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, டாய்லெட்டுக்காகவோ இல்லை கார்பேஜ் டம்ஸ்க்காகவோ இல்லை ட்ரைனேஜ்க்காகவோ இதை பயன்படுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய இண்டிவிஜுவல் வீடுகள் இருக்குது. ஸோ அப்போ இண்டிவிஜுவல் வீடுகளுடைய ஃபுல்ஃபில்மெண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி டிசைனில் ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றது எல்லாமே அவங்க ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோடைய ஒரு கணிப்பு தான். ஸோ வேற எந்த வகையில் மற்ற அந்த காலத்து மனிதர்களை பற்றியோ இல்லை அந்த சூழலை பற்றியோ தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயிலர்ஸ், மற்ற நாடுகளிலிருந்து வந்த செயிலர்ஸ் இல்லைன்னு டிராவலர்ஸ் அவங்களுடைய குறிப்புகள் மூலியமா இல்லை அவங்களுடைய படைப்புகள் மூலியமாகவும் என்ன நடந்துச்சுன்றதை நம்மளால கணிக்க முடியும். அதில் குறிப்பாக கிரீக் செயிலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குறிப்புகள் வந்து இந்தியாவில் இருக்கிற விஷயங்கள், இந்தியாவில் நடந்த ஏற்றுமதி இறக்குமதி, மன்னருடைய வாழ்க்கை முறை, மக்களுடைய வாழ்க்கை முறை, இந்த சமூகத்துடைய அமைப்பு முறையை பற்றியெல்லாம் நிறைய குறிப்புகள் வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதுல ஒன்று தான் த ஸ்டோரி ஆஃப் பார்சிகாசா அப்படின்ற மாதிரி. பார்சிகாசா அப்படின்றது குஜராத் பகுதியில் இருக்கக்கூடிய பரூச் அப்படின்ற பேசுடைய கிரீக் நேம் தான் பார்சிகாசா அப்படின்ற மாதிரி. அவங்களுடைய குறிப்புகளில் பார்சிகாசான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதான் ஆனால் அது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்ஃப் பிளேஸ், பரூச் அப்படின்ற ஒரு பகுதி. இப்பயும் நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அதை பற்றி அந்த கிரீக் செயலர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது, ஹார்பரில் வந்து தங்கக்கூடிய ஷிப்ஸை வந்து சரியான திறமையான ஃபிஷர்மேன்ஸ்களால் ஒரு இடத்துல வந்து கட்டப்படுது, சரியான வந்து அதை நிர்வகிக்கப்படுது அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருந்துருக்குறாங்க. அந்த ஃபிஷர்மேனு அந்த ஃபிஷ் அந்த கப்பலை வந்து கட்டுறவங்க வந்து கிங்கால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம், ஏன்னா ஹார்பர் தான் நிறைய பேர் விசிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹார்பரில் பார்த்த குறிப்புகள் எல்லாமே அவங்களுடைய புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. என்ன பொருட்கள் எல்லாமே இம்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது, ஒயின், காப்பரு, டின்னு, லெட்டு, கோரல், டொபாஸ், க்ளோத்து, கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இம்போர்ட் பண்ணியிருந்துருக்காங்க பார்சிகாசாக்கு. இது இல்லாமல் எக்ஸ்போர்ட் என்னென்ன பொருள் எல்லாம் பண்ணியிருந்துருக்காங்க பார்க்கும் பொழுது, இமாலயா ரீஜனில் இருக்கக்கூடிய பொருட்கள், ஐவரி, அகேட்டு, கேர்னிலியன், காட்டன், சில்க் அண்ட் பெர்ஃப்யூம்ஸ், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து, அதாச்சும் அந்த பகுதியிலிருந்து பரூச் பகுதியிலிருந்து மற்ற இடங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அது மட்டும் ஒரு டைமும் வந்து நம்மளுடைய மன்னரை வந்து மர்ச்சன்ட்ஸ் வந்து பார்க்க வராங்க அப்படின்னா ஒரு விலையுயர்ந்த கிஃப்ட்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்களாம். மன்னர் வந்து கான்டாக்ட்ஸை பிடிக்கணும் அப்படின்னும் பொழுது அவங்கள மகிழ்விக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு மன்னருக்கு கொடுக்குறது அப்படின்றது வழக்கமாக இருந்திருக்கு. அதில் என்னென்ன பொருட்கள்லாம் பயன்படுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது, வெசல்ஸ் ஆஃப் சில்வர், சிங்கிங் பாய்ஸ், பியூட்டிஃபுல் விமன்ஸ், ஒயின், ஃபைன் க்ளோத்து, இதெல்லாமே வந்து மன்னருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களாக இருந்ததுனால அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் ஈஸியாக வந்து மன்னருக்கு கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த விதமான குறிப்புகள் எல்லாமே அந்த காலத்தில் செயிலர்ஸ் டிராவலர்ஸ் மூலியமாக நமக்கு கிடச்சிருக்கு. அங்கே அந்த காலத்தில் வந்த மன்னர்கள் எதை விரும்பினாங்க, என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எதை வந்து இம்போர்ட் பண்ணாங்க, எதை எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, எது புழக்கத்தில் இருந்தது, இது எல்லாத்தையும் நம்மளால் அறிய முடியுது. அடுத்தது காயின்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்குற கரன்சி, ஏடிஎம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த காலத்தில் கிடையாது. ஆரம்ப காலத்தில் வந்து பண்டமாற்று முறையை தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு ஒரு படிநிலைகளில், பரிணாம வளர்ச்சிகளில் இந்த காயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உள்ள நுழைஞ்சிருக்கு. நாணயங்கள்,
ஆர்கியாலஜிக்கல் ஸ்டாஃப் ஃபவுண்ட் செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் காயின்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் பீரியட். இந்த பீரியட் ஆஃப் டைம்ல ஆர்கியாலஜிக்கல் நிறைய காயின்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு பழமையான காயின்களாக வந்து இருந்திருக்கு. அவங்க பஞ்ச் மார்க்கடு காயின்ஸ் சொல்லிட்டு சில விஷயங்களை பயன்படுத்திருக்கிறாங்க. எப்படின்னா ஒரு விதமான ப்ரெஷர் கொடுத்து ஒரு மெட்டல்ஸ்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு விதமான நாணயங்களை உருவாக்குற மெத்தட். அதுக்கு அந்த பண்டமாற்று முறைக்கு பதிலாக இதை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இந்த மெட்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும், இல்லைன்னா வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல வந்து இருந்திருக்கு. இதுக்கு மேலே வந்து எந்த விதமான இன்ஸ்கிரிப்ஷனும் வந்து கொடுக்கல, எழுத்து வடிவில் எதுவுமே கொடுக்காம சிம்பிள் வடிவில் கொடுத்துருக்குறாங்க. அந்த சிம்பிள் வடிவில் கொடுக்கறதுன்றது ஏதாச்சும் ஒரு ப்ரெஷரை கொடுத்து அந்த ப்ரெஷர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை காயின்ஸ்ல கொண்டு வர மாதிரி. ஸோ இது மூலியமா அந்த பஞ்ச் மார்க்கடு காயின்ஸ் அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனுடைய பயன்பாடு அப்படின்றது இயர்லி செஞ்சுரி வரைக்குமே இருந்திருக்கு. அந்த காலத்துல கொண்டு வந்த நாணயத்துடைய பயன்பாடு இயர்லி செஞ்சுரி இந்த சென்ஸ் காமன் இரா, அந்த காமன் இரா வரைக்குமே வந்து இதனுடைய பயன்பாடு இருந்திருக்கு. இப்போ நம்மளுடைய ட்ரெண்டிங்ல மாத்திட்டோம், நிறைய பேடிஎம் பிட்காயின்ஸ் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை தாண்டி இன்னைக்கு வந்து இந்த பிட்காயின்ஸ் அந்த அடிப்படையில் போயிட்டு இருக்கோம். டெக்னாலஜி பேசிஸ்ல டிஜிட்டலைஸ்டா மாறி இருக்கோன்றதுனால இந்த மாதிரி பேட்டர்ன். அந்த காலத்துல அவங்க கிட்ட என்ன கிடைச்சது, எந்த மெட்டல்ஸ் இருந்துச்சு, எது வந்து அதிகமா இருந்தது, எது வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு சரியா இருக்கும்ன்ற அந்த அடிப்படையில தான் இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் பயன்படுத்தி இருந்திருக்காங்க. அடுத்த சைடு ஹெட்டிங் சிட்டிஸ் வித் மெனி ஃபங்க்ஷன்ஸ். சில நேரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட இடம் நிறைய விஷயத்துக்கு ஒரு பிரசித்தி பெற்ற முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா வந்து இருந்திருக்கு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கிற இடம் பாத்தீங்கன்னா மதுரா. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி 2500 வருஷத்துக்கும் மேல செட்டில்மெண்ட்ஸ் அந்த வாழ்விடம் அமைவிடம் அப்படின்றது இங்க இருந்திருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருந்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இது ஒரு அமைப்பிடம் தான். ஏன்னா நார்த்ல இருந்து சவுத் போகிறவங்களுக்கும் சரி, இல்ல ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் போறவங்களுக்கும் சரி, எல்லா டைரக்ஷன்லயுமே போறவங்களுக்கு இது சென்டர் பிளேஸா இருந்திருக்குன்றதுனாலேயே மதம் சார்ந்தவங்க, கலைஞர்கள், வியாபாரிகள், மற்ற ஆட்கள் எல்லாருமே வந்து இங்க இருந்திருக்கிறாங்க. அதுக்கான நிறைய குறிப்புகள் வந்து அந்த இடத்துல வந்து கிடைச்சிருந்திருக்கு நமக்கு. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மதுரா அப்படின்றது செகண்ட் கேபிட்டலா மாறுது, குஷானர்களுடைய செகண்ட் கேபிட்டலா மாறுது நம்முடைய மதுரா. இதை பத்தி நம்மளுடைய 9th chapter நம்ம படிப்போம். மதுரா எதனால வந்து இன்னும் அதிகமா ஃபேமஸ் ஆச்சுன்னு பார்க்கும்போது அங்க இருந்த மதம் சார்ந்த சில விஷயங்கள் தான். அது புத்திஸ்டுடைய மொனஸ்ட்ரீஸா இருக்கட்டும், ஜெயின்ஸுடைய ஸ்ட்ரைன்ஸா இருக்கட்டும், கிருஷ்ணர் பத்தின வர்ஷிப்பா இருக்கட்டும், இது எல்லாமே மதுரால அதிகமா இருக்கும். இன்னைக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா மதுரா அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு இடமாவே இருந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் அதோடைய அமைப்பு தான், அந்த அமைவிடும். இது இல்லாம வேற எந்த வழிகள்ல நம்ம அந்த காலத்துல இருந்த கிராமங்கள் அமைப்புகள் அந்த மனிதர்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு பார்க்கும்பொழுது கிராப்ஸ் அண்ட் கிராப் பர்சன்ஸ் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எவிடன்ஸ்ல பாத்தீங்கன்னா கிராப்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு எவிடன்ஸ். ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் வந்து அந்த காலத்தை சார்ந்த விஷயங்களை மையப்படுத்தி செஞ்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் பாட்டரி, அதை வந்து நம்ம நார்த்தன் பிளாக் பாலிஷ்டு வேர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாட்டரியில இருந்து நிறைய தகவல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இட் கெட்ஸ் இட்ஸ் நேம் ஃப்ரம் த ஃபேக்ட் தட் இட்ஸ் ஜென்ரலி ஃபவுண்ட் இன் தி நார்த்தன் பார்ட் ஆஃப் தி சப்கான்டினென்ட். இந்த விதமான பொருட்கள் எல்லாமே நார்த்தன் பார்ட் ஆஃப் த சப்கான்டினென்ட்ல நிறைய கிடைச்சிருக்குது. இது மட்டும் இல்லாம நிறைய கிராஃப்ட்ஸ் வந்து சர்வைவல் ஆக முடியாம செதஞ்சிருக்குது. காரணம் என்னன்னா செய்யப்பட்ட பொருட்கள் தான், அது வேர்ல்டி எர்த்தி மெட்டல் இருந்து செய்யும் பொழுது கடினமான பொருட்கள் இருந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதுல வளைவு நெளிவுலாம் இருக்காதுன்றதுக்காக மென்மையான பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அந்த மென்மையான பொருட்கள் காலப்போக்கில் கால சிலை சிதைவில் அழிஞ்சு போயிருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு விதமான ஒரு பாதிப்பு தான். ஏன்னா அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்களை பத்தி நம்மளால முழுமையா தெரிஞ்சுக்க முடியல. பெரும்பான்மையானவங்க என்ன விதமான தொழிலில் ஈடுபட்டாங்கன்னு பார்க்கும்பொழுது மேனுஃபேக்சர் ஆஃப் க்ளோத் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருந்திருக்குது. இது வந்து நம்ம அந்த காலத்தில் இருந்த கிராஃப்டில் இருக்கிற விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இதுக்காக தனி சென்டர்ஸ் ஃபேமஸான சென்டர்ஸ்லாம் இருந்திருக்குது. அந்த விதமான ஃபேமஸ் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வாரணாசி அப்படின்னு பார்க்கும் நார்த் சைடில் பார்க்கும்போது வாரணாசி, சவுத் சைடு பார்க்கும்போது மதுரை. அந்த பகுதிகளில் ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் இணைஞ்சு இந்த சென்டரில் வந்து வேலை செஞ்சுருக்கிறாங்க. அவங்கள இருக்கிறவங்க நிறைய ஒரு குரூப் ஆஃப் மர்ச்சன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க, அசோசியேஷன் கிரியேட் பண்ணி அந்த அசோசியேஷனுக்கு ஸ்ட்ரெய்னிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் கொடுத்துருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெய்னிஸ்ல பாத்தீங்கன்னா அந்த விதமான கிராஃப்ட் பர்சன்ஸ் எல்லாருமே அந்த அசோசியேஷன்ல மெம்பர்ஸா இருப்பாங்க. அவங்களுக்கான ட்ரைனிங் கொடுக்கறது, அவங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் என்னன்றத சொல்லி கொடுக்கறது, அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பாக்குறது, உருவான பொருளை வந்து தேவையான இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது, இது எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஸ்ட்ரெய்னிஸ் அப்படின்ற அந்த மர்ச்சன்ஸோடைய குரூப்ல குரூப் தான் நாலு பின்ன ட்ரேட் அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு வந்து ஆயிருக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல சாதாரண ஒரு குரூப்பா இருந்தவங்க
அதுக்கப்புறம் ட்ரேடு ஒரு பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க. ஸோ ஏன்னா இந்த ஸ்ரீனிஸ்ல ஒரு பேங்க் மாதிரி சேவ் பண்ணிருக்கிறாங்க. மக்கள்கிட்ட அதிகமான பணம் இருக்கும் பொழுது அதை ரிச் மேனோ இல்லை விமேனோ கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுவாங்களாம். ஸோ டெபாசிட் பண்ணும்போது அவங்களுக்கு குறிப்பிடத்தக்க இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணியிருக்கிறாங்க ரிட்டர்னா. ஸோ அந்த குறிப்பிடத்தக்க இன்ட்ரெஸ்ட் அவங்க கிட்ட பே பண்றது இல்லைனா அவங்களுடைய ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக பயன்படுத்துறது இல்லை மானஸ்ட்ரீஸ்க்கு பயன்படுத்துறது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. மக்களுடைய நாகரிகம் வளர வளர அவங்களுடைய உடைகளில் ஒரு மாற்றம் ஏற்படுது. மன்னருடைய உடை வித்தியாசப்படும். சாதாரண ஒரு மக்களுடைய உடையை விட மன்னருடைய உடைன்றது வித்தியாசமா இருக்கும். அதேமாரி ட்ரேடர்ஸ் அவங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு ரொம்ப தூரம் பயணம் பண்ணி போகும் பொழுது அதுக்கேற்ற மெட்டீரியல்ல அவங்களுடைய குத்திங்ஸ் வந்து இருக்குமா. ஸோ மேனுஃபேக்சரிங் பண்றது ரொம்பவே முக்கியமான ஒரு பங்களிப்பு வந்து ஆத்திருந்துருக்கு. ஸோ அதனால தான் இந்த விதமான ஆட்களுக்கான வேலைகளை செய்யறதுக்காக ட்ரேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய பேங்கிங் சிஸ்டமா வந்து அந்த ஸ்ட்ரெயின்ஸ் இருந்து இருந்திருக்கு. அதுல டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு உட்பட்ட சில இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கிராஃப்ட் அண்ட் கிராஃப்ட் பர்சன்ஸ் அது மூலியமா நம்மளுக்கு தெரிய வரக்கூடிய முக்கியமான தகவலா இருந்திருக்கு. அடுத்ததா ரூல்ஸ் ஃபார் ஸ்பைனிங் அண்ட் வேவிங் அப்படின்ற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ரூல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரா நம்ம ஆல்ரெடி செவன்த் சாப்டர்ல பாத்திருந்தோம். அது கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் தான் இதுல கொடுத்துருக்காங்க. They described how spining and weaving could be done in workshops under the supervision of a special officials. சில குறிப்பிட்ட ஆட்களுடைய மேற்பார்வையினால எப்படி இந்த ஸ்பைனிங் அண்டு வீவிங் அப்படின்ற இந்த விஷயங்கள் அதாவது நெசவு தொழில் செய்யக்கூடிய விஷயங்கள்ல பண்றாங்க அப்படின்றது எல்லாமே ரூல்ஸா ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா விடோஸ், யங் விமன் ஹூ வேர் டிசபிள் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, நன்ஸ், மதர் ஆஃப் கோர்ட் சன்ஸ், ரிட்டையர்ட் விமன் சர்வன்ஸ் ஆஃப் தி கிங்கு, விமன் ஹூ ஹாவ் ரிட்டையர்டு ஃப்ரம் சர்வீஸ் இன் டெம்பிள்ஸ், இவங்க அத்தனை பேருமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அந்த வேலைக்காக. இவங்களுடைய வேலை என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆஃப் உள்ளு, பார்க்கு, காட்டன், ஹெம்ப் அண்ட் ஃபிளாக்ஸ் இது எல்லாமே ப்ராசஸ் பண்றதுக்கான வேலைகளை தான் இந்த விதமான பெண்கள் வந்து செஞ்சிருந்திருக்கிறாங்க. ஸோ இதுல அவங்களுடைய வேலை அவங்களுடைய குவாலிட்டி வந்து குவான்டிட்டிக்கு பேஸ் பண்ணி அவங்களுக்கான பேமெண்ட் கொடுப்பாங்களாம். பெண்கள் வந்து வீட்லயே இருப்பாங்க, அவங்க தேவையான ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு சர்வன் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த ரா மெட்டீரியல்ஸ் பேஸ் பண்ணி இந்த விதமான ஸ்பைனிங் அண்ட் வேவிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அவங்க கிட்டே கொடுத்து அனுப்பிடுவாங்க. பெண்களுக்கு வீட்டு விட்டு வெளியே வரதுக்கான எந்த விதமான அனுமதியும் இல்லாம இருந்திருக்கு. அவங்களுடைய வேலை வந்து அந்த என்ன வேலை சொல்றாங்களோ அதை செய்யறது மட்டும்தான். இடையில வந்து வேலைக்கு இடையில அவங்க பேசுறது இல்ல வேற ஏதாச்சும் விஷயங்கள் ஈடுபடுறதுன்ற எல்லாமே அவங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு. எந்த விதமான சுதந்திரமும் அந்த இடத்துல கொடுக்கப்படல. ஒருவேளை அந்த சூப்பர்டென்டென்ட் பார்க்கும் பொழுது இந்த விமன்ஸ் வேலை செய்யறவங்க வந்து வேலை செய்யாம பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கான அதிகாரமும் அவருக்கு இருந்திருக்கு. சொல்ற வேலையை சரியான நேரத்துல முடிக்கலன்னா தே ஹாவ் டு பே ஃபைன் இந்த மாதிரி எல்லாம் கூட இருந்திருக்கு. அப்படி இல்லைன்னா வந்து அவங்களுடைய கையுடைய கட்ட விரல வந்து கட் பண்ணிடுவாங்களாம். இந்த மாதிரி கடுமையான தண்டனை கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரூல்ஸ் ஃபார் ஸ்பைனிங் அண்ட் வேவிங் அந்த ஸ்பைனிங் அண்ட் வேவிங் தொழில் செய்யறவங்களுடைய முக்கியமான ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தசாஸ்திர புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இதை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கணும் சாப்டர் செவன்த்ல. இதுல கடைசியா கொடுத்துருக்கிற டாபிக் பார்க்கும்பொழுது எ க்ளோசர் லுக் அரிக்கமேடு ஃபைண்ட் அரிக்கமேடு இன் பாண்டிச்சேரி ஆன் மேப் செவன் கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அரிக்கமேடு. அந்த அரிக்கமேடு பாத்தீங்கன்னா பிட்வீன் 2200 இயர்ஸ் அண்டு 1900 இயர்ஸ் ஆகும். அரிக்கமேடு வந்து பாத்தீங்கன்னா கோஸ்டல் செட்டில்மெண்டா இருந்திருக்கு. கோஸ்டல் செட்டில்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல தான் ஷிப்ஸ் எல்லாம் வந்து அன்லோட் பண்ணும் குட்ஸ் அண்டு அதுல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே வேற வேற இடத்துல இருந்து வரக்கூடிய பொருட்களை இந்த இடத்துல வந்து அன்லோட் பண்ணுவாங்க. ஒரு ஆர்பர் மாதிரி செயல்பட்டுருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேசிவ் பிரிக் ஸ்ட்ரக்சர் பெரிய அளவுக்கு வந்து செங்கலால கட்டப்பட்ட பெரிய பெரிய குடவுன்னு வியாபாரம் செய்யறதுக்கான தளம் எல்லாமே வந்து கட்டியிருந்திருக்கிறாங்க. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு வணிக தளமா அது இருந்திருக்கு அப்படின்றதுனால. இது மட்டும் தான் பண்ணாங்களான்னு பார்க்கும்போது இது மட்டும் கிடையாது. பாட்டரி ஃப்ரம் மெடிட்டேரியன் ரீஜன்ல பாட்டரி அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அந்த பாட்டரியில நிறைய கேட்டகரி நிறைய வெரைட்டி வந்து யூஸ் பண்ணிருந்துருக்காங்க. அதுல ஆம்போரே அப்படின்ற அந்த பாட்டரி அப்படின்றது பாத்தீங்கன்னா டபுள் ஹேண்டல்டு ஜார் அப்படின்ற மாதிரி கண்டெய்ன்டு லிக்விடு சச் அஸ் ஒயின் ஆர் ஆயில் ஒயின் இல்லைனா வந்து எண்ணெய் பொருட்களை கேரி பண்றதுக்கான ரெண்டு பக்கம் கைப்பிடி இருக்கக்கூடிய ஜார்ஸ் வந்து தயாரிக்கிற அந்த விதமான அந்த பாட்டரி சிஸ்டத்துக்கு தான் ஆம்போரே அப்படின்ற மாதிரி பேர் கொடுத்துருக்காங்க. ரெட் கிளாஸ்டு பாட்டரி வேற ஒன்னு ஸ்டாம்ப்டு ரெட் கிளாஸ்டு பாட்டரி சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அரிடைன் வேர்ன்னு சொல்லுவாங்க. இதோட நேம் எதுனால அரிடைன் வார்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா சிட்டி ஆஃப் இட்டாலி இட்டாலியில இருக்கக்கூடிய ஒரு சிட்டியில இருக்கக்கூடிய பேர் தான் அரிடைன் அப்படின்றது. ஸோ அந்த வடிவமைப்பை பயன்படுத்துறதுனால இதுக்கு அரிடைன் வேர் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இது எந்த அடிப்படையில செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது இட் வாஸ் மேட் பை பிரசிங் வெட் கிளே இன் டு ஸ்டாம்ப்டு மோல்டு.
அதாவது ஒரு ஈரமா இருக்கக்கூடிய களிமண்ல ஒரு ஒரு மோல்ட வச்சு பிரஸ் பண்றாங்க, ஸ்டாம்ப் பண்றாங்க அப்படின்னா அதுல இருக்கிற பிக்சர்ஸ் என்னவா இருக்குதோ அது எல்லாமே அந்த கிளே பார்ட்ல வந்துடும். அந்த விதமா வந்து இதை தயார் செஞ்சிருக்கிறாங்க. இது இல்லாமல் அனதர் கைண்ட் ஆஃப் பாட்டரி லோக்கலாகவும் மேட் பண்ணியிருந்துருக்கிறாங்க த்ரூ ரோமன் டிசைன்ஸை பேஸ் பண்ணி. ரோமன் லேம்ப்ஸு, கிளாஸ்வேரு, ஜெம்ஸ் இதெல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருந்துருக்கிறாங்க இந்த சைட்டில், அறிக்கை மேட்ல மட்டுமே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2200-1900 வருஷத்துக்கு முற்பட்ட பொருட்களாக இருந்திருக்குது. அப்போது அந்த காலத்தில் இருந்த ரோமன் ஆட்களாக இருந்தாலும் சரி, இல்லை யூரோப்பியன் பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களாம் எப்படி இந்த இடத்துக்கு வந்து தன்னுடைய வியாபார தளத்தையோ இல்லை தன்னுடைய வணிக பொருட்களையோ வந்து சந்தைப்படுத்தியிருக்காங்கன்றது எல்லாமே இதுலேருந்து தெரிஞ்சிக்க முடியுது. செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸு, கிளாஸஸ் பேஸ் பண்ணி நிறைய பீட்ஸ் மணிகள் வந்து செஞ்சிருக்கிறதுக்கான நிறைய ஆதாரங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருந்து கண்டெடுத்திருக்கிறாங்க. இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு இடம் அறிக்கைமேல் அப்படின்றது அந்த காலத்துல இருந்த எவிடன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருந்திருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இதில் பார்த்துருக்கோம். நார்த் சைட்ல இருந்து சவுத் சைடு வரைக்குமே பாத்தீங்கன்னா எந்தெந்த பொருட்கள் அடிப்படையில யார் யாரெல்லாம் இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா மதுரா அறிக்கை மேடுன்ற பகுதியில் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய எவிடன்சஸ், நிறைய பொருட்கள், நிறைய ஆதாரங்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது காலங்கள் அடிப்படையில் வகைப்படுத்தணும்னு பார்க்கும் பொழுது 3000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அயனுடைய பயன்பாடு வந்து அதிகமாக இருந்துச்சு. 2500 வருஷத்துக்கு முன்னாடி காயின்ஸ், இந்த பஞ்ச் மார்க்கெட் காயின்ஸ்ன்ற மாதிரிலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. 2300 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சங்கம் லிட்ரேச்சர்ஸ் அப்படின்ற அடிப்படையில் தமிழுக்கான சில விஷயங்கள் வந்து பண்ணியிருந்துருக்கிறாங்க. அறிக்கை மேடு செட்டில்மெண்ட்ஸ் பார்க்கும்பொழுது 2200-1900 வரைக்கும் இந்த மாதிரி நிறைய அடிப்படையில் காலங்கள் அடிப்படையிலுமே இதை வகைப்படுத்தலாம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த அடிப்படையிலேருந்து எப்படி வேணா கேள்வியெல்லாம் கேட்கலாம். ஸோ நம்ம அஸ் எ பிக்சரைஸ் நம்ம பண்ணி பார்க்குறோம், ஒவ்வொரு ஃபேக்டருக்குள்ளேயும் நம்ம விஷுவலைஸ்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னும் பொழுது நம்மளால் எளிமையாக ஞாபகம் வச்சுக்க முடியும் என்ன நடந்துச்சு, நம்மளை சுற்றி இப்போ என்ன நடக்குதுன்றதுக்கு நம்ம நிறைய எவிடன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அந்த காலத்தில் என்ன நடந்துச்சுக்கான எவிடன்ஸ் தான் இதெல்லாமே. மெயின்ஸ் அளவுக்கு, இன்டர்வியூ அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆழமாக மனசில் பதியணும் அப்படின்னா அதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அது சாத்தியப்படும். இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்மளோட அடுத்த கிளாஸில் ட்ரேடர்ஸ், கிங்ஸ் அண்டு பில்கிரிம்ஸ் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றிகள்.